எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஜீரோல இருக்கணும். மனசுல ஒன்னே ஒன்னு, மனசுல ஒன்னே ஒன்னு எப்பயுமே நினைச்சிட்டே இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது மனசுல வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கம் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் லிவிங். பிகாஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சரியா சாப்பாடு கிடைக்காது, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியாது, அண்ட் தென் யூல் ஃபீல் லைக் ஏன் நம்ம வீட்லயே இருந்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தோத்துருவீங்க. என்ன இருந்தாலும் இல்லாட்டினாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த 24 மணி நேரமும் நீங்க தனியா வாழ்ந்துடணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளானிங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 லட்சம் ரூபா சேர்த்திக்கோங்க. அந்த 2 லட்சம் ரூபா நீங்க தொடவே கூடாது எப்பவுமே, என்னன்னாலும் உங்க பேங்க்ல இருக்கணும். ஓகே, நீதி காசுல மட்டும்தான் நீங்க எல்லா செலவுமே பண்ணணும். உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் 2 லட்சம் ரூபா இருக்க கூடாது. அந்த பணம் எப்பயுமே உங்களுக்காக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா யூ கேன் லிவ் ஹாப்பிலி. பட் செலவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு யூ ஹாவ் டு சேவ் லாட் ஆஃப் மணி. சேவ்